Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தினமும் குக்கரில் சாதம் சமைத்து சாப்பிடுபவரா இனிமேல் அதிகமா சாப்பிடாதீர்கள். இன்றைய அவசர உலகில் சமையல் நேரத்தை மிச்சப்படுத்த நவீன உபகரணங்கள் உதவியாக இருந்தாலும் அதனால் நோய்களும் அதிகமாகிறது. அந்த வகையில் குக்கர் சாதமும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக குக்கர் சாதம் சாப்பிடும் பொழுது உடல்நல கேடுகள் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகிறது. அதை பற்றி பார்ப்போம். இன்றைய சூழ்நிலையில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வதால் காலையில் அலுவலகம் போகிற அவசரத்தில் விரைவில் எப்படி சமையலை முடிப்பது என கவலைப்படும் பெண்களுக்கு நவீன சமையல் உபகரணங்கள் பெரும் உதவியாக உள்ளது என்பதை மறக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த உபகரணங்கள் மூலம் செய்யும் உணவுப் பொருட்களே பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. பொதுவாக குக்கரில் சாப்பாடு செய்வது பொதுவான ஒன்றுதான். ஆனால் உடல் பருமன், சர்க்கரை நோய் வரும் அபாயம் அதிகமாக இருக்கிறது. அதாவது வடித்து சமைக்கும் சாதத்தில் 30 முதல் 40% மாவுச்சத்து குறைந்துவிடும். மேலும் இரத்த சர்க்கரையின் அளவை அது உடனடியாக கோட்டாது. ஆனால் குக்கரில் சமைக்கும் போது அந்த சத்துக்கள் சாப்பாட்டில் முழுமையாக இருந்துவிடும். மேலும் குக்கரில் சமைக்கும் சாப்பாட்டில் கஞ்சி நீக்கப்படவில்லை. அதனால் கலோரி குளுக்கோஸ் அளவு அதிகம் இருப்பதனால் திடீரென இரத்த சர்க்கரை அளவு கூடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போன்று சிலருக்கு புதிதாக சர்க்கரை நோயை உண்டு பண்ணும் அபாயமும் இருக்கிறது. மேலும் நார்ச்சத்து நிறைந்த கஞ்சி நீக்கப்பட்ட சாதமே சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். அது மட்டுமல்லாமல் அரிசி வேக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறதோ அந்த அளவுக்கு சாப்பிட உடலுக்கு நல்லது. மேலும் குறைந்த நேரத்தில் வெந்து போகும் சாப்பாட்டல் பிரச்சனைதான். அதிக நேரம் வெந்த சாப்பாட்டை ஒரு கப் சாப்பிட்டாலே அது நல்லதுதான். பொதுவாக வேகமான தயாரான சாப்பாட்டை 2 மடங்கு எடுத்துக்கொண்டால் மட்டுமே வயிறு நிரமும். இப்படி வயிற்றுக்குள் உணவை திணிக்க திணிக்க பிரச்சனைகளும் அதிகம். எனவே கூடுமான வரை குக்கர் சாதம் சாப்பிடாமல் கஞ்சி வடித்த சாப்பாட்டை சாப்பிடுவதால் பல நோய்கள் நம்மை நெருங்கிவிடாமல் வைத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.